இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஈரமான ரோஜாவில் வந்துட்டு நம்ம காவியம் வந்து அவங்களுடைய உடம்பு வந்து ரொம்ப சிக்னஸ் அதிகமாகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு அவங்களுக்கு காய்ச்சல் வேறு வந்துருச்சு. உடனே வந்து ஆன்லைனில் வந்துட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணி இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சிம்டம்ஸ்லாம் சொல்லி அவங்களும் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் அனுப்பி விட்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பார்த்திபன் கிட்டே ஆஃபீஸ்க்கு போகிறப்போ இந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப முடியல, எனக்கு வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திபன் கிட்டே கொடுக்குறாங்க. பார்த்திபன் சரி ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சு வரும். திடீர்னு ஆஃபீஸ்லேருந்து அதாவது சைட்லேருந்து ஃபோன் வருது, இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, மேலேருந்து மாடியிலேருந்து ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு, கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லவும் பார்த்திபன் அந்த அவசரத்தில் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை வச்சுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்வதி வந்துட்டு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை பார்த்து ஐயோ இவன் வச்சுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவை கூப்பிட்டு ஜீவா வந்துட்டு நீ போய் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் போய் வாங்கிட்டு வந்து காவிய ரூமில் வச்சுட்டு கிளம்பிட்டார். இதை பார்த்த பிரியா வந்துட்டு அவளுக்கு ஒன்றுனா இவர் துடிக்கிறாரு, என்னதான் இருந்தாலும் நேசிச்சவராச்சே அப்படின்னு சொல்லி டைரெக்டாக காவியாக்கிட்டே போய் நீ ஏன் வந்துட்டு பார்த்திபன்ட்ட சொல்லாமல் வீட்டில் யார்ட்டையும் சொல்லாமல் என்கிட்ட சொல்லாமல் ஜீவாவை போய் நீ வந்துட்டு எதுக்கு மாத்திரை வாங்கிட்டு வர சொன்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே பேசினாங்க. அவங்களும் வந்துட்டு நான் யார்ட்டையும் சொல்லலை, நான் ஜீவாட்ட சொல்லலை, அவரே தான் வாங்கிட்டு வந்திருக்காரு, அத்தை எதுவும் சொல்லியிருப்பாங்களா எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கொஞ்சம் குத்தலாகவே அப்படியே வந்துட்டு ஆமாம் அவளுக்கு என்னதான் இருந்தாலும் வந்துட்டு அவன் நீ கேட்காமலே வாங்கி கொடுக்குறாரு, அந்தளவுக்கு வந்து உன்னை வந்துட்டு நேசிச்சிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாகவே பிரியா பேசுகிறாங்க. இது வந்து காவியாவுக்கு ரொம்பவே அப்செட்டாக இருக்குது. இதில்தான் வந்து இன்னைக்கு எபிசோட் நடந்தது. நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.